பிரசித்த மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் பிரத்யேகமாக தமிழில் அறிந்து கொள்ள ரிசர்ச் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருந்தே உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நோய் நம்மளை வந்து தாக்காம அதுக்கான எதிர்ப்பு சக்தியை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முக்கிய பங்கு வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்திலையும் இருக்கு. முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள் வந்து 120 ஆண்டுகள் நல்ல ஆயுட்காலத்தோட வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளுடைய காலத்தின் மாற்றத்தினால நம்ம நிறைய பழைய பழக்கங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படி இல்லாம இனிமேல் நம்ம விழிப்புணர்வோட இருந்து உணவுல வந்து நம்ம அதிக கவனம் செலுத்தி சரியான சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம கிட்ட இப்போ பகிர்ந்துக்க போறேன். நம்ம முக்கியமா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வைட்டமின்கள் இருக்கும், தாது உப்புகள் இருக்கும், புரதச்சத்துக்கள் இருக்கும், நார் சத்துக்கள் இருக்கும், அப்புறம் மாவு சத்து இருக்கும். இதுல முக்கியமா நம்ம இது எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு ஒரு விகிதம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம முக்கியமான ஒரு கோட்பாடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காய், ஒரு கனி, ஒரு கீரை. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல கண்டிப்பா ஒரு காய் எடுத்துக்கணும் தினமும். ஏதாவது ஒரு பழத்தை தினமும் நம்ம சுவைக்கணும். தினமும் ஒரு கீரையை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்படி நம்ம எடுக்கும் பொழுது காய்கறின்னு பார்த்தோம்னா அதுல நல்ல புரத சத்துக்களும் தாது உப்புகளும் நிறைய இருக்கு. பழங்கள் எடுக்கும்போது அதுல நீர் சத்துக்களும் நிறைய வைட்டமின் சத்துக்களும் இருக்கு. கீரைகள்ல நார் சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி அதனால நம்ம உணவு வந்து இந்த மாதிரி சரி விகிதமா பிளான் பண்ணி எடுக்கும்போது நமக்கு எல்லா சக்தியும் நம்மளுக்கு உடம்புல கிடைக்கிறது. அதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது, நம்ம நல்லா ஆரோக்கியத்தோடையும் இருக்க முடியுது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமா என்ன சத்துக்கள் உள்ளதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வைட்டமின் சி உள்ளது, வைட்டமின் ஏ உள்ளது நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் என்னென்ன காய்கறிகளில் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேரட், முட்டைக்கோஸ், ஆரஞ்சு, பப்பாளி, மாம்பழம், பூசணிக்காய், தர்பூசணி, இந்த மாதிரியான காய்கறிகள் பழங்களில் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. பால் பொருட்களில் பார்த்தோம்னா வெண்ணெய், தயிர், கொழுப்பு நீக்கப்படாத பால், இதிலெலாம் இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் பீட்டா கரோட்டின்கிற ப்ரோவிட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் கேரட் வந்து ரொம்ப ரிச் இன் பீட்டா கரோட்டின். அதனால் நம்ம தினமும் ஒரு கேரட்டை வந்து நம்ம பச்சையாக கூட நம்ம மென்று சாப்பிடலாம். நம்ம குழந்தைகளுக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அன்றாட உணவில் கேரட்டை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஒதுக்கக்கூடிய இன்னொரு காய் வகையில் ஒன்று என்னென்னா, பூண்டு. நம்ம பூண்டை வந்து பாலில் வேக வச்சு சாப்பிடும்போது அதில் அலிசன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் பூண்டை பாலில் வேக வச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி மற்ற கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி கீரை வகைகளையும் நம்மளோட உணவில் அன்றாட நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. என்ன ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தற்கால சூழலுக்கு ஏற்ப நிறைய மாசுபாடுகள் வந்து நம்ம இயற்கையிலையும் இருக்குது, நம்ம உண்ற உணவுலையும் இருக்குது. இது மூலமாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல சில தனிமப் பொருட்கள் வந்து மூலக்கூறுகள் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற மூலக்கூறுகள்லாம் என்ன செய்யுதுன்னா, ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களை வந்து அழிக்குது. அது மாதிரி அழிக்காமல் தடுக்கிறதுக்குள்ள பொருள் எதுனா ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பழங்களில் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்ல பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க, கீரைகள் நிறைய கீரை வகைகள் சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியத்தோடையும் நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து நம்மளை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இப்படி நம்ம வந்து சரியாக சரிவிகித உணவு எடுத்துக்கும் போது நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். நம்மளும் முழு ஆயுளான 120 ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். உணவுங்கும் போது நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும் கிடையாது, நம்ம கண்ணால் பார்க்குறது ஒரு உணவு தான், நம்ம கேட்குறது ஒரு உணவு, காதால் கேட்குற விஷயங்கள், சிந்திக்கிறது எல்லாமே ஒரு உணவு மாதிரி தான். அதனால் நல்லனவற்றை பார்ப்போம், நல்லனவற்றை கேட்போம், நல்லனவற்றையே சிந்திப்போம். கிடைப்பன உண்ணாமல் வேண்டுமன உண்டு ஆரோக்கியமாக வாழ சித்த மருத்துவத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். நன்றி.